சுத்த வட போச்சுடா சுத்த வட போச்சுடா. அதே நேரத்துல பிரதமர் திரு நரேந்திர மோடியோ எனது மாணவ குடும்பமே அப்படின்னு தொடங்கினவரு யாராவது பாத்தீங்களா? ஒரு மரண அறிவிப்பு. பிரபல அரசியல் வாதியும் நமது மண்ணில் மைந்தருமாகிய இறைவனிடம் சேர்ந்து விட்டார். அண்ணா முதலமைச்சர் என்ன பேசினார்னா, அங்க வந்து இந்த மாதிரி மாநில உரிமைகளை வந்து நிலைநாட்டுறதும் மாநிலங்களுக்கான கோரிக்கைகளை கேட்கறதும் அதை பிரதமரை வச்சுட்டே சொல்லிட்டு அது நிவாரண நிதியை நீங்க கொடுக்கணும் அப்படின்னு வந்து அதுதான் பிரதமர் மோடி பதிலே சொல்லியிருக்காரு. ரயில்வே திட்டங்களுக்கு 2.5 மடங்கு அதிகமா கொடுத்துருவாங்களாம், அதெல்லாம் நாங்க கொடுத்துட்டு தான் இருக்கோம் அப்படிங்கறத வந்து சொல்லியிருக்காரு. அந்த ரயில்வே திட்டங்கள் செல்ஃபி பாயிண்ட் பார்த்தேன். எப்போதும் தமிழ்நாட்டு வருகிறோனோ அப்போதெல்லாம் புதிய சக்தியை வந்து அவர்கிட்ட நிரப்பிக்கிட்டு தான் போறாரு. ஓ, இங்க நிரப்பிட்டு போய் தான் அங்க இறக்குறாரா? ஜி, வடநாட்டுல தான் இறக்கிட்டு இருக்காங்க. அங்க பிராமணர்களுக்கு அந்த வைதீக பிராமணர்களுக்கு அவர்கள் கொடுக்கும் அந்த மரியாதை, அவங்க கொடுக்கிற அந்த மரியாதை, சாமி சாமியனுக்கு கொஞ்சம் மரியாதை. சோரி முடிச்ச மொன்ன நாயி அந்த முக்குல போய் உட்கார்ந்து பிச்சை எடுக்க போகுது. அதுக்கு லவ் டு கேமரா பாருங்க. இப்ப திரும்பாதீங்க. நான் சொல்லும் போது திரும்புங்க. பூ பூ அந்த பூ விடுங்க. பூ விடு பஸ். இப்ப திரும்புங்க. என்னையா உங்களதான் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆன்மீகமும் அறமும் வேற யாருக்கு தெரியும்? அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆன்மீகமும் அறமும் வேற யாருக்கு தெரியும்? கொஞ்சம் மிஸ் ஷட்டர் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நீ பாக்கலையா? அப்ப நீ பாத்தியா? ரெண்டு விவசாயிகள், பட்டியலினை சமூகத்தைச் சேர்ந்த விவசாயிகள் கிருஷ்ணன் கண்ணையன், இந்த ரெண்டு விவசாயிகளுக்கு வந்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் வந்து சம்மன் அனுப்பிச்சிருந்தாங்க. ஆஜராகணும்ட்டு நீங்க சட்டவிரோதமா பணம் எல்லாம் புழங்கிருக்கின்றனா? அக்கௌண்ட் லைன் கூட இருந்த காட்சி. ஏண்டா கனவா இருந்தாலும் நியாயம் வேணாமாடா? இப்ப என்னன்னா, அது எப்படி வந்து விவசாயிகள் குறிப்பா உங்க ஜாதியை சொல்லி லெட்டர் அனுப்பலாம்? ஜாதி அனைத்தும் சமம் என்று நினைக்கக்கூடிய ஆள் பாலமுருகன். இதுக்கெல்லாம் தலைவர் யாரு? அமலாக்கத்துறை தலைவர் யாரு? நிர்மலா சீதாராமன் தானே? ஆமா. அதனால பதவி விலகணும்னு சொல்லிட்டு சார் என்ன நீ பாட்டுக்கு மானாவரியா தட்டுற? துபாய் வரைக்கும் போகணும்ல. இதுதான் சார் நாட்டு.